ஆசிய கோப்பை ஓடிய சிறிசில் இலங்கைக்கு எதிரான பைனல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி எட்டாவது முறையாக ஆசிய கோப்பை வென்றுள்ளது. பைனல் போட்டி ஒரு 250 ஸ்கோர் செல்லும் போட்டி விறுவிறுப்பாக செல்லும் என பார்த்தால் 50 ஓவர் போட்டியானது 50 ரன் போட்டியாக நடந்து முடித்துள்ளது. அந்த வகையில் இது குறித்து பேசியுள்ள ஷர்துல் தாகூர் கண் சிமிட்டி முடிப்பதற்குள் பைனல் போட்டி முடிந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போட்டி முடித்த பிறகு ஆசிய கோப்பையை கையில் வாங்கிய ரோஹித் சர்மா அதை திலக் வர்மா மற்றும் இஷான் கிஷனிடம் கையில் கொடுத்தார். இந்த காட்சியை பார்க்கவே நன்றாக இருந்தது. இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரோஹித் சர்மாவின் இந்த செயல் உண்மையில் பாராட்டுக்குரியது. மேலும் இந்த சீரீஸில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டை வென்ற குல்தீப் யாதவ் ரோஹித் சர்மாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் எனவும் தன் NCAவில் இருந்தபோது அவர் தனக்கு ஆதரவாக இருந்ததாக தெரிவித்துள்ளார்.